வணக்கம் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ், நான் உங்கள் மிஸ்டர் டிஎன்பிஎஸ்சி டீம்லேருந்து பேசுகிறேன். லாஸ்ட் வீடியோவில் யூனிட் டூ ப்ரோஸ் த க்யூன் ஆஃப் பாக்ஸிங் மேரிகோமா பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். அதன் கண்டினியூவேஷனாக இப்போ யூனிட் டூ போயம் கன்ஃபெஷன் ஆஃப் அ பான் ஸ்பெக்டேட்டர் த அதோட ஆத்தர் ஆக்டன் நேஷ் பற்றியும் அண்ட் த போயம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பற்றியும் தென் தீம் ஆஃப் தி போயம் பற்றியும் தென் சப்ளிமெண்ட்ரி ரீடர் எ ஷார்ட் அண்ட் தி டார்க் அதோட கேரக்டர்ஸ் நேஷனாலிட்டி ஆத்தர்ஸ் இதை ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த போயம் அண்ட் ஸ்டோரி சம்மந்தமாக டிஎன்பிஎஸ்சியில் எந்த க்வெஸ்சன்ஸ் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. கன்ஃபெஷன் ஆஃப் அ பான் ஸ்பெக்டேக்டர் போயமில் ஆக்டன் நேஷ் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் ஒரு பான் ஸ்பெக்டேக்டர், அதாவது பேஸ்கெட் பால், ஹாக்கி அண்ட் அட்லெட் போன்ற எந்த ஸ்போர்ட்ஸுக்கு ஜஸ்ட் ஒரு ஆடியன்ஸாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அவர் ஸ்போர்ட்ஸ்மேன் அண்ட் அட்லெட்டோட டேலண்ட்டை அட்மையர் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. தென் சில்ட்ரன் வந்து டிஃப்ரெண்ட் எய்ம்ஸ் நிறையா வச்சுருக்காங்கன்னு, அவங்க வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கேம்ஸை வந்து ப்ளே பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு. தென் அவர் வேறு என்ன சொல்ல வர்றாருன்னா, ஹி ஆல்சோ சம்டைம்ஸ் ரிக்ரெட் தட் ஜெலஸ் ஆத்லெட்ஸ் ப்ளே ரஃப் கேம்ஸ் விளாட்றாங்கன்னு வித்வுட் கேரிங் ஃபார் தி ஃபீலிங்ஸ் ஆஃப் தியர் ஸ்போர்ட்டிங் ரைவல்ஸ்ன்னு சொல்கிறாரு. அப்புறம் அவர் தேங்க்ஸ் கிவிங் யாருக்கு ஆஃபர் பண்ணுறாருனா, மாடர்ன் ஃபிசிக்ஸ் ஆஃப் தி ஆத்லெட்ஸ். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருனா, ஹீ ஹிம்செல்ஃப் இஸ் நாட் அன் அத்லெட், ஹீ இஸ் ஜஸ்ட் அன் ஆடியன்ஸ், அதாவது ஸ்பெக்டேட்டர் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஸோ இதுதான் இந்த போயமோட ப்ரீஃபான சம்மரி. ஸோ இதுதான் இந்த போயம். ஒவ்வொரு லைனுக்கும் அதோட தமிழ் மீனிங்கை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு ஃபேஸ் பண்ணி இந்த போயமில் இருக்கிற ஒவ்வொரு லைனுக்குள்ளே இருக்கிற தமிழ் மீனிங்கை ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்து படிச்சிங்கன்னா இந்த போயமை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்னு பார்த்தா, அந்த போயம் லைன்ஸை கொடுத்துட்டு அந்த போயம் லைன்ஸில் இருக்கிற வேர்டில் இருக்கிற ஆக்சுவல் மீனிங் கேட்பாங்க, அதை பார்ப்போம் வாங்க. ஸோ இதுதான் ஜாக்கி ஹார்ஸ் ரைடர். இந்த ஜாக்கிங்கிறது ஆக்சுவலாக எங்கே வருதுன்னா, இந்த போயத்தோட ஃபர்ஸ்ட் லைன், ஒன் இன்ஃபேண்ட் க்ரோஸ் அப் அண்ட் பிகம்ஸ் அ ஜாக்கி. ஸோ இந்த லைனை கொடுத்துட்டு வாட் இஸ் தி மீனிங் ஃபார் ஜாக்கி அப்படின்னு அவங்க கேட்பாங்க. ஸோ ஆப்ஷனில் ஹார்ஸ் ரைடர் அப்படின்னு ஹார்ஸ் ரைடர் இன்னும் ஒரு மூணு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. தென் ப்ரைஸ் ரிங், என்க்ளோஸ்ட் ஏரியா இன் விச் பாக்ஸிங் மேட்சஸ் ஆர் ஃபாட், டேக்கிள் அப்ரோச், ஹையர் மணி, காடி பம்ப், ஷோ ட்ரெஸ், ஷாவி ட்ரெஸ், மெய்ம், இன்ஜிவ், ராம்ப், பிளெயின் அ ரஃப் அண்ட் நாய்ஸி வே, லிம்ப், வீக், பேஷ்ஃபுல், ஷையன்ஸ், ரிலாக்டன்ட், வெர்டிப்ரே, ஸ்பைடல் போன்ஸ், லேஷஸ், பீட்ஸ் வித் அ வீப், இகோ, ஓவர் எஸ்டிமேட் ஆஃப் ஒன் செல்ஃப், ஸ்டீட், ஏ லார்ஜ் ஸ்ட்ராங் ஹார்ஸ், ஸ்வாப் எக்ஸ்சேஞ்ச், ஜெலஸ், என்தூசியாஸ்டிக், ட்விஸ்ட், மிக்ஸ், ஸ்னாப், பிரேக், ப்ரூடன்ஸ், விஸ்டம், நார்ல்டு, ரஃப் அண்ட் ட்விஸ்டட், அஃபிஷியல் டான், கவன், பவர்ஃபுல், ஸ்டான்ஸ், ஸ்டேடியம், தேங்க்ஸ் கிவிங், கிராட்டிடியூட், ஃபிசிக்ஸ், பாடி, ட்ரிங்க் டு யூ, ட்ரிங்க் டு விஷ், குட் லக் ஆர் டு செலிப்ரேட் சக்ஸஸ், ரேடியம், எலமெண்ட், கேம்பிள், ரன் ஆர் ஜம்ப் ஹாப்பிலி. நெக்ஸ்ட்டு இந்த போயமில் உள்ள ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ஐ எம் ஜஸ்ட் கிளாட் ஆஸ் கிளாட் கேன் பி, இந்த லைன் கொடுத்தா சிமிலி. தென் அனஃபோரான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மூணு லைன்ஸும் அனஃபோரால் இந்த வருது. வென் ஸ்வாலன் ஐ மீட் நால்டு ஃபிஸ்ட், வென் ஸ்னாப் தி கீ அண்ட் கிராக் தி விஸ்ட், வென் அஃபிஷியல் டம் டிமாண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனோமெட்டாஃபியா, வென் ஸ்னாப் தி கீ அண்ட் கிராக் தி விஸ்ட். அதுக்கப்புறம் இந்த நாலு லைன்ஸும் இந்த போயமில் இருக்கிற நாலு லைன்ஸும் பர்சனிஃபிகேஷனில் வருது. மை லிம்ப் அண்ட் பேஷ்ஃபுல் ஸ்பிரிட் ஃபீட்ஸ் ஆன் அதர் பீஸ் பீப்புள் ஹீரோயிக் டீட்ஸ், மை சால் இன் ட்ரூ தேங்க்ஸ் கிவிங் ஸ்பீக் ஃபார் திஸ் மாடஸ்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ். தென் இந்த மாதிரி அந்த போயமோட ஒரு பேரா கொடுத்துட்டு அதோட ரைமிங் ஸ்கீம் கேட்பாங்க. இல்லை லாஸ்ட்டு வேர்டை பார்த்தீங்கன்னா, ஜாக்கி, ஹாக்கி, என்டர், சென்டர், பி, மீ. ஸோ எல்லாமே ஒரு ரைமிங்காக வருது. ஜாக்கி, ஹாக்கி, ஏ, என்டர், சென்டர், பி, மீ, சிசி. ஸோ இதோட இந்த பேராகிராஃபை கொடுத்துட்டு ரைமிங் ஸ்கீம் கேட்டாங்கன்னா இதுதான் ஆன்சர், ஏஏ, பிபி, சிசி. நெக்ஸ்ட்டு பார்த்தா அலிட்ரேஷன்ஸ். அலிட்ரேஷன்னா தமிழில் மோனச்சொற்கள்னு சொல்லுவாங்களா, அதுதான். ஸோ இந்த போயமோட லைன்ஸ் லைனில் ஃபார் திஸ் மோஸ்ட் மாடஸ்ட் ஃபிசிக்ஸ், இந்த லைன் தான் அலிட்ரேஷன். இதில் எது அலிட்ரேஷன் பார்த்தா எம்எம், மோஸ்ட் அண்ட் மாடஸ்ட். அடுத்த லைன் பார்த்தா டே டூ நாட் எவர் இன் தேர் டீலிங்ஸ். ஸோ இதில் என்ன அலிட்ரேஷன் பார்த்தா டே தேயர் டூ டீலிங்ஸ்,
ஸோ இந்த ரெண்டு லைன்ஸ் தான் அலிட்ரேஷன். ஸோ இது ரைமிங் ஸ்கீம்ஸ். இந்த நாலு டிஃப்ரெண்ட் லைன்ஸ் வந்து பர்சனிஃபிகேஷன், இது அனிமெட்டோஃபியா, இந்த மூணு லைன் அனஃபரா, இது சிமிலி. இந்த போயமோட தீம் வந்து மியர் ஸ்பெக்டேட்டர். ஸோ இதை எழுதினவர் வந்து ஃப்ரெட்ரிக் ஆக்டன் நேஷ். இவர் எப்போ பிறந்தார்னா ஆகஸ்ட் 19, 1902 டு மே 19, 1917 வரையும் இருந்திருக்காரு. ஸோ இவரோட நேஷ்னாலிட்டி அமெரிக்கன். ஹீ இஸ் வெல் நோன் ஃபார் லைட் வர்ஸ். அவர் வந்து ஓவர் 500 போயம்ஸ்க்கு மேலே எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இவர் பெஸ்ட் நோன் ப்ரொடியூசர் ஆஃப் தி கண்ட்ரிஸ் ஹியூமரஸ் போயிட்ரி அப்படின்னு இவரை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டெக்ஸ்ட் புக்கில் வந்து திங்கிங்னு ஒரு சின்ன போயம் கொடுத்துருக்காங்க, அதை ரிட்டன் யார் எழுதணும்னு பார்த்தா வால்டர் விங்டெல். நெக்ஸ்ட்டு பார்த்தா சப்ளிமெண்ட்ரி ரீடர், ஏ ஷார்ட் அண்ட் டி டார்க். எழுதுனவர் பார்த்தா ஹெக்டர் ஹியூக் மன்ரோ. ஸோ இதில் மெயினாக பார்த்தா கேரக்டர்ஸ் நேஷ்னாலிட்டி அதெல்லாம் கேட்பாங்க. கேரக்டர்ஸ்னு பார்த்தா பிலிப் ஷெல்டர் பை, அவர் யார்னா ஏ மேன் ஹூ அஸ்பைர்ஸ் டு பிகம் அ பொலிட்டீஷியனாக விரும்புகிறவர். அடுத்தது இன்னொரு கேரக்டர் இந்த போய ஸ்டோரியில் பார்த்தா மிஸ்ஸஸ் சாப் சால்ட்பென் ஜாகோ. அவங்க வந்து ரிச் அண்ட் இன்ஃப்ளூன்ஷியல் லேடி, அவங்க வந்து ஒரு ஹை ரேங்கில் உள்ள ஒரு லேடி. அடுத்ததுன்னு பார்த்தா பெர்த்தி, மிஸ்ஸஸ் சாப்பிள்டன் ஜாகோவோட ரெண்டாவது பையன், செகண்ட் சன். அடுத்தது பார்த்தா க்ளவுடி பீப்புள் கேசி, அவங்க யாருன்னு பார்த்தா பிலிப் ஷெல்டர் பையோட ஃப்ரெண்டு. ஸோ இந்த ஷார்ட் அண்ட் தி டார்க் இந்த அந்த ஸ்டோரியோட நேஷ்னாலிட்டி பார்த்தா பிரிட்டிஷ். ஸோ இந்த ஷார்ட் அண்ட் தி டார்க் அதோட ஸ்டோரி என்னென்னா பிலிப் ஷெல்டர் பைங்கிறவர் பிரில் மேனருங்கிற ஒரு இடத்துக்கு ட்ரெயினில் போகிறாரு. அவரோட மெயின் எய்ம் என்னன்னா மிஸ்ஸஸ் சாப்பிள்டன் ஜாகோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக அவர் வந்து பார்லிமெண்ட் சீட்டு பார்லிமெண்ட் ரீஎலெக்ஷன் நடக்குது, அதில் வந்து சீட் வாங்கலான்னு ஊருக்கு போகிறாரு. ஸோ அந்த ட்ரெயினில் மிஸ்ஸஸ் சாப்பிள்டன் ஜாகோவோட இரண்டாவது பையன் பெர்டி வந்து பிலிப் ஷெல்டர் பையோட சந்திக்கிறாரு. தான் ஒரு மிஸ்ஸஸ் சாப்பிள்டன் ஜாகோவோட செகண்ட் சன்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். தென் அவர் வீட்டில் தன் பர்ஸை விட்டுட்டு வந்ததாகவும் அதுக்கப்புறம் அவரோட வீட்டில் இருக்கிற அடையாளங்கள் பற்றியும் அவங்க அம்மாவோட அடையாளங்கள் பற்றியும் பிலிப் ஷெல்டர் பைக்கிட்ட ஃபுல்லாக பேசுகிறார். ஸோ அந்த கான்வர்சேஷன் போயிட்டுருக்கும் பொழுதே பெர்டி வந்து ஒரு 3 pounds வந்து அவர் வந்து ஷெல்டர் பைக்கிட்ட கேட்குறாரு. பிலிப் ஷெல்டர் பை வந்து பெர்டி சொல்கிறத அவரால் நம்ப முடியலை. ஸோ அவர் கேட்ட 3 pounds டாலர் மணியை வந்து அவர் வந்து கொடுக்கல. ஸோ இடம் வந்துருச்சு. பிலிப் ஷெல்டர் பையை ரிசீவ் பண்ணுறதுக்கு அவரோட ஃப்ரெண்டு க்ளவுடி பீப்புள் கேசி வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. பிறகு வந்து பிலிப் ஷெல்டர் பை ரியலைஸ் பண்ணுறாரு பெர்டி தான் உண்மையான ஜகவோட செகண்ட் சன்னும். அதுக்கப்புறம் ஹீ ரியலைஸ் அவரோட மிஸ்டேக்கை வந்து அவர் ரியலைஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதுதான் இந்த ஸ்டோரி. இதை எழுதினவர் பார்த்தா ஹெக்டர் ஹுக்மன்ரோ. இவர் 18 December 1872 14 December 1916 வரையும் வாழ்ந்திருக்காரு. இவரோட இன்னொரு நேம் வந்து சகி. இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர். இவரோட ஒர்க் மோஸ்ட்லி வந்து அட்வான்ஸ் சொசைட்டி அண்டு கல்ச்சரை வந்து சார்ந்து இருக்கும். இவர் வந்து மாஸ்டர் ஆஃப் தி ஷார்ட் ஸ்டோரி வந்து மாஸ்டர் ஆஃப் தி ஷார்ட் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க இவரை. இவரை இன்னொரு ஒரு ஹோ ஹென்ரியோட கம்பேர் பண்ணுவாங்க. இவரோட ஃபுல் லெந்த் பிளேன் பார்த்தா அந்த வாட்ச்டு பார்ட். யாரோட கொலாபரேட் பண்ணி எழுதியிருப்பார்னா அந்த சார்லஸ் மவுடி. ஸோ யூனிட் டூவோட போயம் அண்டு ஸ்டோரி அவ்வளோதான். இதில் எவ்ரி பாயிண்ட் அண்ட் இயர் எல்லாம் இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் பாருங்கள், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.